வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஹென்ஆர்ட்ஸ் லாக் இன் தமிழ். நான் உங்கள் ஹென்ஆர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிளான்ட்டை நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன் எல்லா வீடியோஸ்லையும். அந்த கிளிப்பிங்ஸை பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாக்ஸ்டைல் பிளான்ட். இது ஒரு பேக்கெட் 10 ரூபீஸ் இல்லை 5 ரூபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபாக்ஸ்டைல் பிளான்ட் போட்டிங்கன்னா உங்கள் ப்ரைஸ் வந்து அந்த ஃபாக்ஸ்டைல் பிளான்ட்டில் மறைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதோட நேம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதோட பேர் வந்து ஃபாக்ஸ்டைல் பிளான்ட்டு. இது நான் நிறைய வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம ரீசெண்டாக கப்பி ஃபிஷ் பில்டிங் ஒரு வீடியோ போட்டுக்கலாம், அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ பார்க்கவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போது ஃபாக்ஸ்டைல் பிளான்ட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸ் இல்லை 10 ரூபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இப்போ வாங்க அதோட அட்வான்டேஜஸை நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தான் நம்ம ஃபாக்ஸ்டைல் பிளான்ட் வச்சுருக்கிறது. நான் இப்போ என் டேங்கில் வைக்கிறேன். இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபுட்டு போட தேவையில்ல. ஃபுட்டு மீன்ஸ் ஒரு நாளைக்கு ஃபுட்டு போட தேவையில்லை. இப்படி மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா, ஏன்னா அந்த ஃபிஷ்ஷே இந்த இது லீவ்ஸ்லாம் கொஞ்சம் லைட்டாக சாப்பிடும் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஃபிஷ்ஷுக்கு எதுவும் ஆகாது. இதை சாப்பிட்டா இன்னுமும் அதுக்கு க்ரோத் நிறைய கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி நான் ஏன் வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா, இப்போது 9th டுவெல்த்துக்கு வரைக்கும் ஸ்கூல் ஆரம்பித்ததுனால நான் கத்தல ஃபுட்டு போட மறந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை வச்சுருக்கேன். அப்புறம் நீங்கள் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் கன்ஃபார்மாக நீங்கள் ஃபுட்டு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இந்த லீவ்ஸ்லேருந்தே ஃபிஷஸ் வந்து ஏர் எடுத்துக்கும், ஆக்சிஜன் எடுத்துக்கும். அது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இந்த மாதிரி பிளான்டட் டேங்க்கு இல்லைனா இந்த மாதிரி ஃபாக்ஸ்டைல் பிளான்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு மோட்டரே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, சில ஃபிஷ்ஷஸ் வந்து அதை சாப்பிட்டு சாப்பிட்டு போகுது பாருங்க. அங்கே பாருங்க, ஒரு பிளாட்டி சாப்பிட்டு போகுது. இன்னொரு தடவை சொல்கிறேன், இதனால் எந்த ஃபிஷ்ஷுக்கும் எதுவும் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவ்வளோ அவ்வளோ நியூட்ரியன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ்ஷுக்கு. இது சாப்பிட்டுச்சுன்னா இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம கப்பி ஃபிஷ் ஃப்ரைக்கர் வீடியோன்னு ஒன்று விட்டுருந்தோம், அதோட அப்டேட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் 7 ஃப்ரைஸ் இருந்தது, இப்போ அதில் 2 ஃப்ரைஸ் இருக்கு. நான் 2 தான் எடுத்து வச்சேன். அப்படி இருந்தும் இப்போ போட்ட குட்டியில் இருந்துச்சு 2 வந்துருச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா மேலே, இன்னொன்று ஃபீமேல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க அதுக்குள்ளே பாருங்க எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சுன்னு. கலர்லாம் பாருங்க, இப்பவே நீங்க ப்ரீட் விடலாம். வேற லெவல்ல இருக்கு பாருங்க ஃபிஷஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கப்பி ஃபிஷ் ஃப்ரைக்கர் வீடியோக்கான அப்டேட். இந்த மாதிரி நான் வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் கொடுக்குறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக ஃபாக்ஸ்டைல் பிளான் பற்றி பார்த்துருக்கோம். அதோட பெனிஃபிட்ஸ் பார்த்துருக்கீங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க உங்கள் ஃபிஷஸ்க்கு. அதை அக்வாரியம் ஃபிஷஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து தான் நம்மளுக்கு ஏர் சப்ளை ஆகுது. அதுலேருந்து கூட உங்களுக்கு ஏர் சப்ளை ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் யூஸ் பண்ணி பாருங்க. அப்படி யூஸ் பண்ணவங்களாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் லைக்னு ஒரு ஐடியா அடிங்க. அப்போ தான் நம்ம இனிமே போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் பாய்.